அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சித்து மைக்கேல் சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னா, ராவல் கருவாடு மாங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பர்ஃபெக்டான கருவாட் குழம்பு நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம், வாங்க. கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு பற்கள், வெந்தயம், கருவேப்பிலை, மாங்காய், புளி, முட்டை, அரைத்த தேங்காய், இறால், கருவாடு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியெல்லாம் புளி எடுக்க வேணாம், நல்லா லிக்யூட் டைப்பில் தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துப்போம் தேவையான அளவு. இது கூட என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு நான் காட்டுறேன், குவான்டிட்டி அளவு சொல்கிறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இதில் வந்து மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மற்ற மசாலாவை நான் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் மட்டும் நான் 1 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன், இன்னொரு ஸ்பூன் வந்து தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். இது கூட 1 கப் தேங்காவை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்திருக்கேன், அதை சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரால் எடுத்திருக்கேன், ரால் வந்து தோல் எடுக்காமல் நான் இதில் சேர்க்குறேன். ஏன் தோல் எடுக்காமல் போடுறேன்னா, கருவாட்டு குழம்புல ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி தோலோடு நம்ம சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா. அப்புறம் கருவாட் பீசஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்க்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பூண்டு பருக்களை சேர்க்குறேன். இது நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கும் போது வெந்தயம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு, நல்ல அருமையான ஸ்மெல்லாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள் இருக்குல்ல 1 ஸ்பூன் அளவு, அதை இதில் சேர்க்குறேன். மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு இங்கே கூட்டி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்க்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துப்போம். குழம்பு எடுக்கிற அளவுக்கு, அந்த பக்குவத்தில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் பீசஸ் இருக்குல்ல, அதை இப்போ ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடுவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே கொதிக்கிது, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து எக் சேர்த்துப்போம். எக் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ எக் சேர்க்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம எக் சேர்த்தோம் அப்படின்னா அந்த எக் சேர்க்கும் போதே அந்த ஹீட்டில் வந்து தனித்தனியாக அப்படியே கலண்டுரும் உதிரியாக. அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முழுசாக எக் கிடைக்கும் குக் ஆனதுக்கப்புறம். இப்போ 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லாவே கொதிக்கிது, நல்லாவே குக்கம் ஆகியிருக்கேன். பாருங்கள் முட்டையெல்லாம் பாருங்கண்ணா, நல்லா முழுசாக இருக்க, எதுவுமே வந்து இதாகலாம், நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள்.
பார்க்கும்போது டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளேவரில் இருக்கல. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டான கருவாட் குழம்பாக இருக்கும் இது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.